மற்ற எல்லா ஐயப்பனையும் சென்று துதித்துதான் வருகிறோம். சபரிமலை ஐயப்பன் நான் பிரம்மச்சாரியாக வீட்டில் இருக்கிறேன் என்று. ஆனால் தமிழ்நாட்டில் பிரம்மச்சரியத்தை பற்றிலாம் அரசியல்வாதிகளுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒன்றுக்கு மேல் இரண்டு, இரண்டுக்கு மேல் மூன்று, அப்படித்தான் பழக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் பிரம்மச்சரியத்தை பற்றி அவர்களுக்கு சற்று புரிவது சிரமமாகத்தான் இருக்கும். பினராயி விஜயன் கேரளாவே எரிந்து கொண்டிருந்த பொழுது, உணர்ச்சி பிழம்பாகி கொண்டிருந்த பொழுது அரபு நாடுகளுக்கு சென்று விட்டார். அவரிடம் நாம் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் கம்யூனிஸ்டுகள் தொலைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொல்வதுண்டு. நான் கேரளா எலெக்ஷனுக்கு போனேன். என் கூட ஒரு நடுநிலையாளர் உட்கார்ந்திருந்தார். எங்க டாக்டர் போறீங்கன்னு கேட்டார். கேரளாவில் பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்ய போறேன்னு சொன்னேன். இப்போ அவர் சொன்னார், பாஜகவில் அங்கே பாஜகவில் இல்லை டாக்டர், கம்யூனிஸ்ட் தான் இருக்குது அப்படின்னார். நான் சொன்னேன், ஏற்கனவே எங்களுக்கு 16% ஓட்டு இருக்குது, நீங்கள் அப்படி சொல்லிக்கொண்டே இருங்கள், நான் அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஒரு கடைக்கு போகிறேன். ஒரு கடைக்கு போய் பிரச்சாரத்துக்கு போகிறோமே, தயவு செய்து ஒரு மோடி படம் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். கடைக்காரர் சொல்கிறார், மோடி படம் இல்லையே மான்ற, அமித்ஷா படம் ஒன்று கொடுங்கங்கன்னு கேட்குறேன். அமித்ஷா படமும் இல்லையேன்றார். உடனே பக்கத்தில் நின்றவருக்கு ஒரே சிரிப்பு. பார்த்தீங்களா டாக்டர், நான் சொன்னனா இல்லையா, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒருவர் பேரை சொல்லி கேட்குறார், எச்சூரி பேர் கேட்குறார், 10 படம் எடுத்து கொடுக்குறார். பினராயி விஜயன் கேட்குறார், 100 படம் இருக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா டாக்டர், நான் சொன்னனா இல்லையா, அங்கே பிஜேபியே கிடையாது, கடையில் கூட அவங்க படம் இல்லை, ஆனால் பாருங்கள் கட்டுக்கட்டாக அங்கே கம்யூனிஸ்ட் தலைவர் படம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட கடைக்காரர் சொன்னார், அப்படி இல்லைங்க, பிஜேபி தலைவர்கள் படம் வந்தா உடனே வித்துருது, அதனால சாயந்தரம் கூட எங்க படம் இல்லை, ஆனா இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் படத்தை வாங்க நாதி இல்லை, அதனால கட்டுக்கட்டாக இருக்கிறது. இதுதான் அங்க கேரளால இன்றைய சூழ்நிலை. ஆக கேரளாவில் சிகப்பை காவி முறியடிக்க கூடிய காலம் வெகு விரைவில் வந்துவிட்டது. ஐயப்பன் அதற்கு மறுபடியும் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார். 10ஆம் தேதி பந்தளத்திற்கு போகிறோம். நாங்க போகக்கூடிய நேரத்தில் 200 இடங்களில் சாலை மறியல் நடந்தது. எல்லாமே நடத்தியது எல்லாமே பெண்கள் தான். ஆனா இங்கே உள்ள சில தலைவர்கள், அதாவது ஒரு தலைவர் சொல்றாரு, அரசியல் நடிகர் தலைவர், நான் பல கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனா ஐயப்பன் கோயிலுக்கு போல, அதனால அதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. நீங்க எத்தனை கோயிலுக்கு போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஐயப்பனை கோட்பற்றி கருத்து சொன்னா தமிழகத்துல எவ்வளவு பெரிய பிரளயம் வெடிக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல சில அரசியல் கட்சி தலைவர்களை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவங்க அப்பா வேற மாதிரி சொல்றாரு, ஆனா இவர் நிச்சயமாக அங்கே உள்ள ஆன்மீகம், அங்கே உள்ள நடைமுறை பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போலதான் சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள்,
அங்கே உள்ள ஐதீகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆக ஆதரவு குரல் கொடுத்த இந்த தலைவர்களுக்கு இந்து மக்களாகிய நாம் நமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆனா அதே நேரத்துல சகோதரர் திருமாவளவன் சொல்றாரு, என்ன சொல்கிறார் என்றால், தோல் சீலை போராட்டம், தோல் சீலை போராட்டத்தில் எல்லாரும் போராடி தோல் சீலை போட வைக்கலையா? அப்படியே ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போக முடியாதா என்று கேட்கிறார் திருமாவளவன். நான் இதை விட வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் ஐதீகத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் வேறுபாடு தெரியாத ஒரு தலைவர் திருமாவளவன் என்பதை நான் பதிவு செய்கிறேன். கோயிலெல்லாம் இடிக்கணும்னு சொன்னவங்க தானே நீங்க. ஆனா எனக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளில் இருந்து எத்தனை பேர் இருமுடி கட்டி அந்த ஐயப்பனை சென்று தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று லட்சக்கணக்கான பேர் பெயரை என்னால் சொல்ல இயல். அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் எதுக்கு எடுத்தாலும் ட்விட்டு 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 உடனே ட்விட் போட்டுவர். விமானத்துல ஒரு சம்பவம் நடந்தா நானும் சொல்லுவேன் வாசிச பாஜக என்று. என்னை கைது செய்வீர்களா என்று கேட்ட அண்ணன் ஸ்டாலின், இன்னைக்கு என்ன ட்வீட் போட்டிருக்கீங்க? சபரிமலையை பற்றி உங்களது நிலைப்பாடு என்ன? எனக்கு நன்றாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எத்தனை பேர் சபரிமலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணன் துரைமுருகன் இந்த கணக்கை கேட்டா இன்னும் சரியா சொல்லுவார் என்பது எனது கருத்து. ஆக நீங்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் போராட நீங்கள் தயங்குகிறீர்கள் என்று கேட்டாங்க. என்ன பாஜக அங்க போராடுறாங்களா? அங்கே உள்ள போராட்டத்திற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்றால் நான் மறுக்கவில்லை. ஆமாம், சபரிமலைக்கு போராடினால் அதற்கு பின்னால் முன்னால் எல்லா விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பதை தெளிவாக சொல்கிறேன். மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் பக்தர்கள் பாஜகக்காரர்களாக இருக்கிறார்கள், பாஜகக்காரர்கள் பக்தர்களாக இருக்கிறார்கள். அதனால் கேரளாவில் நடந்த அத்தனை போராட்டத்திலும் பாரதிய ஜனதா இல்லை, ஆனால் வன்முறையில் பாஜக ஈடுபடாது. உண்மையிலேயே எனக்கு மனதிற்கு வேதனையாக இருந்தது என்ன தெரியுமா? ஐயப்பனை மட்டுமே கும்பிட்டு பழகிய அந்த பக்தர்கள், நான்கு பெண்கள், அதில் மூன்று பேர் வேறு மதத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட பெண்கள் போகும்பொழுது காலில் விழுந்து தயவு செய்து எனது ஐயப்பனின் புனிதத்தை கெடுத்து விடாதீர்கள், போகாதீர்கள் என்று ஐயப்பனை வணங்கிய அந்த கைகள் சில புரட்சி என்று சொல்லிக் கொண்ட புரட்டு பெண்களை வணங்க வேண்டிய அவல நிலை இந்தியாவில் ஏற்பட்டதே என்பதை இந்துக்கள் சற்றே சிந்திக்க வேண்டும், சற்றே சிந்திக்க வேண்டும். வேறு மதத்திற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் அறிக்கைகள் பறக்கும், தொலைக்காட்சிகள் பிரேக்கிங் நியூஸ் வரும். ஆனா இந்து மதத்திற்கு ஒரு நிந்தனை என்றால் எல்லோரும் வாய் மூடி மௌனியாக இருப்பார்கள். பேச வேண்டியது இந்து இயக்கங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் தான். அதனால் தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் தங்கள் மனதை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது. இந்துக்களை யாரெல்லாம் நிந்தனை செய்தால் பிள்ளையா சுதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல முடியாது, ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்ல முடியாது. ஆயுத பூஜைக்கு எந்த ஆயுதத்தை வைத்து தொலைக்காட்சி நடத்துகிறதோ அங்கே விடுமுறை நிகழ்ச்சியாம். இனிமே அடுத்த முறை அண்ணன் ஸ்டாலினோட பிறந்த நாளை எப்படி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியல. ஏனென்றால் விநாயகர் பிறந்ததையே பிறந்ததாக பிறந்த தினமாக அவர்கள் கொண்டாட மறுக்கிறார்கள். அதனால வெளிநடப்பவரின் பிறந்த நாள்னு சொன்னா ஒருவேளை சரியா இருக்குமோ என்னவோன்னு எனக்கு தெரியல. வழிபடுபவரின் பிறந்த நாளை நீங்கள் வாழ்த்து கூற மறுத்தீர்கள் என்றால் வெளிநடப்பு செய்பவரின் பிறந்த நாள் என்று தான் சொல்ல வேண்டி வருமே தவிர, ஏன் உங்களுக்கு அவ்வளவு வெட்கம்? 90% இந்துக்கள் ஓட்டு போடாமல் ஒரு திமுக எம்எல்ஏ வர முடியுமா, எம்பி வர முடியுமா, காங்கிரஸை சார்ந்தவர்கள் வர முடியுமா, ஏன் கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் வர முடியுமா? இனிமேல் சொல்கிறோம், இந்து மத உணர்வுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு இந்து மக்களின் ஒரு ஓட்டு கூட கிடைக்காது என்ற சபதத்தை ஐயப்பன் ஏற்க வைத்திருக்கிறார் என்று சொல்வோம். சாமி வேண்டாம், சாமியின் நம்பிக்கை வேண்டாம், உண்டியல் மட்டும் வேணும். இனிமேல் இந்த நிலை வராது.
ஏனென்றால் ஆலயத்தை விட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை ஐயப்பனும் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பினராயி விஜயன் அங்கே பெண்களை போக வேண்டும், புனிதத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அங்கே உள்ள தந்திரி, பெண்கள் யாராவது ஏறினால், பெண்கள் தான் இல்ல 50 வயசுக்கு மேல பெண்கள் போறாங்க, 10 வயசுக்கு உள்ள பெண்கள் போறாங்க, இருமுடி கட்டி விரதம் இருந்த பெண்களாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் பொய்யும் புரட்டும் உள்ள பெண்கள் மேலே ஏறினால் அங்கே நடை சாத்தப்படும் என்று தந்திரி சொன்னாலே அவருக்கு 1 கோடி வணக்கங்களை சொல்லி அந்த தந்திரியின் பேச்சுக்கு பினராயி அடிபணிந்தார் என்று தான் சொல்ல வேண்டும், அடிபணிந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க வேண்டும். இன்னைக்கு தமிழகத்துல நாம போய் கும்பிடுறோம், கும்பிடுற முருகன் உண்மையான முருகனா, கடத்தப்பட்டுங்க பொய்யான முருகன் வைக்கப்பட்டிருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. மெய்யுருகி நான் இறைவனை பிரார்த்தித்தால் அது பொய்யான சிலையா என்று தெரியாத அளவிற்கு சிலை கடத்தல் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டும் இருக்கிறது. இது இறைவனை பற்றியும் இந்து மதத்தை நம்பிக்கையை பற்றியும் சிந்திக்காதவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பதனாலதான். தேவசம் போர்டில் இந்துக்கள் இல்லாதவர்கள் யாரும் பணியமர்த்த கூடாது என்று கேரள பாஜக வழக்கு போட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல தமிழகத்திலும் அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் யாரும் அறங்காவலர்களாக இருக்க முடியாது. அந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஓட்டம் கிடையாது. இங்க யார் போராடுகிறார்கள்? கருப்பு சட்டை அணிந்து பெரியவர் வீரமணி போன்றவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அந்த கருப்பு சட்டை கூட உங்களுக்கு சொந்தமானதல்ல, எங்கள் ஐயப்பனுக்கு சொந்தமானது என்பதை நாங்கள் இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால காவி கால் ஊன்ற முடியாது. காவியோடு சேர்ந்து ஐயப்பனின் கருப்பும் கால் ஊன்றும். கருப்பு கால் ஊன்ற முடியாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படி சொன்னீர்கள் என்றால் நீங்களே கால் ஊன்றி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், அடுத்த முறை நடை திறக்கப்படும் பொழுது எல்லா துன்பங்களும் நீங்கி, எல்லா குழப்பங்களும் நீங்கி, இன்னைக்கு அந்த ரகனா பாத்திமாவை 100 காவலர்கள் புடை சூழ காவி அணிந்து செல்ல வேண்டிய ஒரு இறை நம்பிக்கைக்கு காக்கி அணிந்து செல்ல செய்த அந்த ஸ்ரீஜித் என்ற காவல்துறை அதிகாரி கடைசி நாள் ஐயப்பனுக்கு முன்னால் நின்று தாரை தாரையாக கண்ணீர் விட்டார் என்ற செய்தி வந்திருக்கிறது. இதே போல பினராயி விஜயன் இதே ஐயப்பன் முன்னால் நின்று தாரை தாரையாக கண்ணீர் சிந்த வேண்டிய காலம் வரும். அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சமதர்மம் கொடுக்கிறார்களா? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை இவர்கள் மதிக்கிறார்களா? முல்லை பெரியார்ல மதிச்சீங்களா? இன்னைக்கு காங்கிரஸ்ல அண்ணன் திருநாவுக்கரசர் சொல்றார், பெண்களை அங்கே அனுப்ப வேண்டும், அங்கே அவர்கள் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகக்காரர்கள் குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள் என்று நான் போன ஆர்ப்பாட்டத்திலேயே சொன்னேன். அண்ணன் திருநாவுக்கரசனால இன்னும் குழப்பம் வந்து கொண்டிருக்கிறது. பாஜக அலுவலகத்துக்கு இன்னும் திருநாவுக்கரசர்னு போட்டு அட்ரஸ் போட்டு எங்களுக்கு இன்னும் கடிதம் வருதுங்க. பாதி பேருக்கு நீங்க எங்க போனீங்கன்னு தெரியல. ஆக முகவரியை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி என்பதையும் தெளிவாக இங்கே பதிவு செய்கிற. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் மறுபடியும் ஐயப்பன் நடை திறக்கும் பொழுது நிச்சயமாக அத்தனை குழப்பங்களும் நீங்கி நீதிபதிகளே மனதில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நாம் கொடுத்தோம் என்று வழக்கமாக இருக்கும் இந்து மத பழக்க வழக்கத்தை வழக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை தெளிவாக அந்த நீதிபதிகள் உணரும் அளவிற்கு பக்தர்கள் போராடி இருக்கிறார்கள். நீங்க இணையதளத்துல பார்த்திருப்பீங்க, தாய்மார்கள் மட்டும் போராடல, நாயும் போராடி இருக்கிறது என்பதை நீங்கள் சில இணையதளத்துல பார்த்திருப்பீங்க. கூட நாய் போய் சில பேருக்கு அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. தாமிரபரணிக்கு எவ்வளவோ தடங்கல்கள் இருந்தது, அத்தனை தடங்கல்களையும் மீறி அங்கே தாமிரபரணி
நிலையில் லட்சம் லட்சம் மக்கள் இந்து உணர்வோடு இந்து தர்மத்தை பாதுகாப்பதற்கு நீராடினார்கள். அங்கே கேரளாவில் சபரி புரட்சி, இங்கே தாமிரபரணி புரட்சி ஏற்பட்டது என்பதை, இந்து எழுச்சி தமிழகத்தில் வந்துவிட்டது என்பதையும், இனிமேல் இந்து மதத்தை புறக்கணிப்பவர்கள் அரசியலில் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதையும் இங்கே இந்த போராட்டங்களும் இந்த எழுச்சி மிகு நிகழ்ச்சிகளும் காண்பித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி, இன்றைய சூழ்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், கேரள பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், அனைவரும் எழுச்சி கொண்டு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த போராட்டம் உச்ச நீதிமன்றத்தையே மறுபடியும் சிந்திக்க வைத்திருக்கிறது என்பதுதான் மக்களின் எழுச்சி, பக்தர்களின் எழுச்சி, காவியின் புரட்சி, காவியின் எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக இன்று இந்தியா முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் காவி புரட்சி ஏற்படும், தமிழகத்திலும் காவி கொடி மூளை முடுக்குகள் எல்லாம் பறக்கும். இனிமேல் விநாயகர் சதுர்த்தியா இந்த தெருவழியா போகாது, அந்த தெருவழியா போகாது, எந்த தெருவழியாகவும் நாங்கள் போவோம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் என்பதையும் சொல்லி, எங்களது நடைமுறையில் இருக்கும் பழக்க வழக்கங்கள் இந்து தர்மப்படி அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி, ஐயப்பன் புனிதம் பாதுகாக்கப்பட வேண்டும், மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் தாயுள்ளத்தோடு அந்த ஐயப்பனை பார்க்கிறார்கள், அவன் வர வேண்டாம் என்று சொன்னால் பெண்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லி, இங்கே தமிழகத்திலிருந்து ஒரு பெண் போயிருக்காங்க, எனக்கு இப்போ 10 வயசு, நான் இனிமேல் 50 வயசு தாண்டிதான் நான் வருவேன். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நல்லதொரு ஆர்ப்பாட்டத்தை, காவியின் புரட்சியை தமிழகத்திலும் வெளிக்கொணர்வதற்கு மிக குறுகிய காலத்தில் நல்லதொரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மட்டுமே இல்லை, நானே 4 போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். கோவை, கன்னியாகுமரி, திருச்சி போன்ற இடங்களில் எல்லாம் பக்தர்களோடு பாஜக தொண்டர்களும் பல போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி, உண்மையிலேயே இன்று சொல்கிறோம், இந்து எழுச்சி தமிழகத்தில் ஏற்பட்டு விட்டது, இதை யார் தடுத்தாலும் நிச்சயமாக தடை செய்ய முடியாது என்று சொல்லி, காவி புரட்சி வெடிக்கும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம்.